அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, அன்பானவர்களே, இன்னொரு சகோதரியின் பூஜை வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். ஆடி பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு வந்து அற்புதமாக அவங்க வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அருமையாருக்கு அற்புதமான ஒரு அலங்காரம், அருமையான ஒரு அலங்காரம், அதை பாருங்கள். நல்ல பரவசமாக இருக்கும். ஆத்மார்த்தமோடு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்கிறேன், அந்த அம்பாள் முகத்தை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த பக்தி கண்டிப்பாக வெளிப்படும். அந்த வீடியோ நான் பார்த்து உண்மையில் சந்தோஷப்பட்டேன். இந்த இப்போ நான் காட்டுற இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை உங்களது பார்வைக்காகவும் சமர்ப்பிக்கின்றேன். அந்த வீடியோ முழுசாக கேளுங்க, முழுசாக பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். இந்த வீடியோவில் மூணு குறைகள் இருக்குது. அந்த மூணு குறை வந்து நான் கடைசியாக தான் சொல்லுவேன். நான் வீடியோ வந்து பேசுவேன், பட் ஆனால் குறை சொல்ல மாட்டேன், நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்களே கண்டுபிடிக்கிறதா இருந்தால் கண்டுபிடிங்க. இந்த வீடியோவில் மூணு குறை இருக்குது, ஆனால் சின்ன சின்ன குறை தான், பட் வீடியோ அருமையாக பூஜை பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாலில் வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஹாலில் வைத்து அம்பாளுக்கு அற்புதமான வளைகாப்பு விழா நடத்தியிருக்காங்க. அருமையான ஒரு அலங்காரம், பார்க்கும்போதே பரவசம் பொங்கும். இதை முதல் முதல்ல பார்க்கும்பொழுது எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பரவசம் வந்துச்சு. எப்படி நீ காலையில் ஒரு சகோதரியோட பூஜையறை பார்த்தீங்க, அந்தளவுக்கு அதுவும் எனக்கு ரொம்ப பரவசமாக இருந்தது. இந்த சகோதரியின் பூஜையறையும், இந்த பூஜையறை கிடையாது, ஹாலில் அந்த பூஜை பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு. சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும், அதை சரி பண்ணுறது, அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன், அதை பார்த்து சரி பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். நெய்வேத்தியம் வச்சுருக்காங்க பாருங்கள், கலவை சாதங்கள், பழங்கள், நெய்வேத்தியம் வச்சுருக்க அந்த பழங்கள் பாருங்கள், அதில் ஒரு ஒழுங்கு இருக்குது. அழகாக தனித்தனி தட்டில் வைத்து இந்த பழங்கள் எல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்தாலும் நல்லது. விலையில் நிறைய வச்சுருக்காங்க அம்மனுக்கு. அருமையான விழா, அதாவது ஒரு பெண் அமர்ந்திருப்பது போன்று, ஒரு பெண் அமர்ந்து அந்த பெண்ணுக்கு இவங்க வீட்டில் வந்து வளைகாப்பு விழா நடத்துகிற மாதிரி அம்சமாக பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாராலையும் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுங்கள், எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா சந்தேகமாக சந்தேகம்தான். எல்லாரும் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேங்க. உங்கள் சக்திக்குண்டானது என்னவோ அது, ஹாலில் வச்சு பண்ணியிருக்காங்க. பின்னால் அந்த மீன் தொட்டி இருக்குது, ஹாலில் வச்சு பண்ணியிருக்காங்க. பூஜை நிலைக்கில் ஹாலில் இதுக்குன்னு ஒரு மேடை அமைத்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த சகோதரி ஏற்கனவே ஒரு பூஜை அறையை நமக்கு அனுப்பியிருந்தாங்க, அதுலேயும் நல்லா சிறப்பாக அம்பாளுக்கு எல்லா அபிஷேகங்களும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, இந்த பார்க்கவே ஒரு பரவசமாக இருக்குது. உங்களுக்கும் இது நல்லா பரவசமாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை உண்டாக்கும். நம்மளும் இந்த மாதிரி பூஜைகள் செய்யணும். நீங்கள் பூஜை செய்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுற முதல் நாள் தான். அவ்வாறு நீங்கள் பூஜை செய்யும்போது இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அது ஒன்று தான் அடியனுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே. நல்லா அருமையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க, விலையில் அருமையாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அத்தனையும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நைவேத்தியங்கள் அருமையாக வச்சுருக்காங்க. குறைகள் நான் கடைசியாக சொல்லுவேன், முடிஞ்சளவுக்கு நீங்களே பாருங்கள். நான் சொல்லின கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவேன் குறைகள், நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா கூட ஓகே தான். மூணு குறைகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். சூளம் வச்சுருக்காங்க, அது ஒரு நல்ல அமைப்பு. எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறது நல்ல அமைப்பு. பல வண்ணங்களில் விலையில் வச்சுருக்கிறது அருமையாக இருக்குது. விளக்கு பார்த்தீங்கன்னா, விளக்கு வந்து நல்ல விளக்கு, நல்ல தீபம் ஏற்றி நல்லா அருமையாக இருக்குது. இது பெருசாக யாராலையும் குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இந்த பூஜைறையில் மூன்று குறைகள் சொல்கிறேன். ஒன்று, சூளை வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சூளை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சூளத்தில் எப்பயுமே எலுமிச்சம்பழம் கொத்தியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சூளத்தில் எலுமிச்சம்பழம் கொத்தியிருக்கணும். ஒன்று. இரண்டாவது சின்ன குறை என்னென்னா, விளக்குகள் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை சின்ன விளக்கு ஏதாவது அடிஷனாக வச்சுருந்து ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷம். நான் பார்த்தவைகளை விளக்கு வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி தெரியல. இரட்டைப்படையில் ஆறு விளக்கு இருக்குது, ஆறு குத்து விளக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது ஒரு சின்ன குறை. மூணாவது என்னென்னா, விளக்கு பூ வைக்கணுங்க, அதாவது ஜபமாலை போடணும். ஜபமாலை போடணும், அட்லீஸ்ட் மல்லிகை பூ நாச்சம், பூஜை நேரங்களில் மல்லிகைப்பூ போட்டாச்சும் விளக்கு நாச்சியார வச்சிங்கன்னா தான் அது சர்வமங்கலமாக இருக்கும். மற்றபடி ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த பூஜை, நல்லா செஞ்சுருக்கீங்க. அந்த அம்பாளுடைய ஆசீர்வாதம் இந்த பூஜை செஞ்ச உங்களுக்கும், இதை பார்த்துட்டு இருக்க நமது சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்கணும்னு அம்பாள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆடியோ சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.